हेलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू आवर चैनल जस्विका मीडिया अंड इनकी पाती है अपना वीडियो क्लब माँ फर्स्ट वो उल्टे रोमे वो ना वो नंबर सोलिकेन पाती है अपना पट तट इत वर्ष आदि ट्वेंटी फोर बर्थे सो इत नाल वर्ष इवो विश फर्स्ट ना वो लाइक वो अवलो सोमारी पड़ना पाको अंदर विश् पड़ी आक्चुअल रोम सन्ोषमा நீங்க விஷ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து என்னால வந்து என்ன திருப்பி கொடுக்க முடியும்னு தெரியல பட் ரொம்ப ரொம்ப நன்றி அதுதான் திருப்பி கொடுக்க முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அக்கா பர்த்டே வீடியோ போடுங்க இங்க வந்து கேக் வெட்டின வீடியோ போடுங்க விளாக் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா என் பர்த்டே பாத்தீங்க அப்படின்னா என் லைஃப்லயே வந்து இந்த மாதிரி ஒரு பர்த்டே நான் வந்து கொண்டாடினதே இல்லை எனக்கு பர்த்டே வந்ததே இல்லை ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் எப்படி வந்து இன்னொரு விஷயம் இந்த வீடியோ வந்து கண்டென்ட் பேஸ்ட் கிடையாது बर्थे ना वो वीडियो पड़े अनेकुचे पी ना पेणुन पी आर्वे वो वीडियो पड़े अब कवशला वीडियो अंड ना सिस्टर पाती है अब वीडियो पड़े थ्री डेसा वीडियो पड़ेंगे सिस्टर वीडियो पड़ेंगे सिस्टर पट पल वीडियो कीपी मेसेज पड़ी अब रोमे वो नंबर ऐसा और वीडियो पड़ा यार सूमा वीडियो पटे उ अब नाम वीडियो पड़े अयो आच अब रीप्ले पड़ी केक्री पार निजमा इतनी मनस वो सो फर्स्ट ए बर्थे वो एपड़ी वो ना नैचे सोल रुमस आहा ओहोन आशपड़े ए बर्थे अने की फ्रैडेवा सो तूंगी काल कुछ कमीटे कोविल वीट पकविल सो कोविल अंतिल बाबा पे मामा पे मूणु पे अर्चन पड़े वीटक वो मार्निंग ब्रेक्फास्ट सापे मध्यान प्रयाणी पड़ला नम वो मंद प्रयाणी प्रयाणी आंपूर प्रयाणी वो अका और अका वो प्रयाणी कुर्ता सो अंदमि पड़पोना रोम नल्ला अब सो प्रयाणी पड़ला अब आसा प्रयाणी वो ना वो रेडी पड़ी वे अंदा अब प्लान पड़े वे सो मत प्रयाणी ईवनिंग वो ना वो साम वीडी कोविल वीडियो वो रेगुला पाक नामार ऊर ये वीटक पिना पक और कोविल सो अंत ना और सब वे वे सो नावे ना वो साम की वह नैवेद्यम सापा वो पड़े अब पड़ी साम की पड़े अब सो वेलिकिम अने की मद मटन प्रयाणी पड़ी अल चिकन प्रयाणी पड़ी सापेटे ईवनिंग नाम वो कुछ मतबड़ी वो वो पों वे साम की पय पड़ी साम कूपे के वटा अब प्लान केक सटा मूणा अब मामा सर मामान प्लान सो अंकी बर्थेवा बर्थे की मोदा नईट पाती अब पार्टी अमामो अम्मा की रोम उड़े सो हास्पल को अडम पड़ा सो अदर पक अब नेक्स्ट डे मार्निंग वो पाल वांग तूक चटी एट पाल वांग वे नीटे पाल का कुछ वह लेट आो वे नीटे रोम टाइम आ சோ கொஞ்ச நேரம் நின்னுட்டு நிக்க முடியல பால் வாங்கட்டி போகுது போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு பண்ணி மறுபடியும் வீட்டில் ஒன்று வச்சுட்டு அப்படியே வந்து கட்டில் படுத்துட்டேன் செம்ம டயர்டாக இருந்துச்சு என் லைஃப்லேயும் வந்து அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் நான் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை இன்ன வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை செம்ம டயர்டாக இருந்துச்சு ஈவன் நான் வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா கூட எனக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்களே அந்த குழந்தை பிறந்த உடனே மயக்கம் வரும் டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் டயர்டு இருந்துச்சு ஃபஸ்ட் குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே எவ்வளோ டயர்டு எவ்வளோ மயக்கம் வந்தாலும் என்ன பாக்க வருவாங்கல கெஸ்ட் அவங்கள செம்மையா பேசினா திட்டாங்க இப்பலாம் பேசாத இப்பலாம் கணி கணின்னு பேசினா அப்படினா கண்ணு பட்டுரும் என்னடா குழந்தை பெத்த புள்ள மாதிரியா இருக்க அப்படினு கண்ணு பட்டுரும் பேசாத இல்லாத வந்து திட்டாங்க சோ அந்த அளவுக்கு அந்த டைனஸ் கூட நான் வந்து டாமினேட் பண்ணி வந்து ஒருவுக்கு நல்லா வந்து போல்டா இருந்தேன் பட் இந்த டைனஸ் பாத்தீங்க அப்படினா செம்ம டைனஸ்ங்க சோ படுத்துட்டேன் போ குளிக்க கூட வேணாம் அப்படினு சொல்லி படுத்துட்டேன் உடம்பு ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா செம்மையா கை கால் வலி வலிச்சுச்சு அந்த மாதிரி ஒரு வலி எனக்கு இருந்ததே இல்ல வந்து லொகேஷன் மாத்திட்டேன் ஒரே லொகேஷன் வந்து பேசினா உங்களுக்கும் போர் அடிக்கும்ல அப்படினு சொல்லிட்டு ஜஷி குட்டி பாருங்க அங்க வந்து கத்துவா பாருங்க பால் வாங்க இப்ப வந்து மேடம் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அதனால அப்படி என்ன சாமியே ஹாய்யோ ஹாய் அம்மா அப்படியே என்னடி தங்கம் ஆ சரி ஹாய் அவள காமிக்கிற உங்களுக்கு தெளிவா ஹாய் ஜச்சு சொல்லு அப்படினு சொல்லிட்டு வண்டி போகுது ஃபர்ஸ்ட் வண்டி போட்டு நான் சொல்றேன் अब ना इन पड़े इतमी वो फीवर वह फीवर वरल फर्स्ट उड़ कई काल सब उड़ कई काल रोन रोन मामाटे मामा ना वो उंगे वो विषय मरदे मामा रोमा नईटे लाइटा बट वो ईवन सोलपोना पीरियड्स पेन विड
இது வந்து ஒரு 10 மடங்கு பெயின் வெச்சுக்குங்க அந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல அதுக்கு வந்து இடுப்பு கை கால்லாம் வந்து கொடையதுன்னு சொல்வாங்கல சோ அதை விட இது வந்து ஒரு 10 மடங்கு பெயினும் சோ அந்த மாதிரி பெயின் இருந்தேனே என்னால வந்து அது வந்து ஓவர்கம் பண்ணவே முடியல இவ்வளவு பெயின் வந்து படுத்துட்டேன் படுத்து தூங்கிட்டு ஒரு 11 மணி இருக்கும் எந்திரச்சா செம்ம ஃபீவர் அப்படியே ஃபீவர்னு சொல்றத விட ஒரு மாதிரி வாயெல்லாம் கசப்பா அது ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுனால அதை வந்து சுத்தமா வந்து சொல்லவே ஜீர்ணிச்சுக்கே முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்ட குளிக்க கூட வேணாம் பிறந்தநாள் போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஒரு மணி ஒரு 1.5 மணி இருக்கும் ஃபீவரிஷு கை காலெலாம் ரொம்ப அப்படியே இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே ஒரு 2-3 பேர் ஏறி முதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெயினும் மாத்திரை வாங்கி போட்டு சரியாயிடுச்சு மாத்திரை வாங்கி போட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அப்புறம் ஈவினிங் ஆனோடனே சரி வந்து மாமா சொன்னாரு சரி கேக் வெட்டலாம் பூனா அப்படின்னு சொல்லி கேட்டாரு வேணாம் மாமா அந்த அளவுக்கு என்னால வந்து குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிற அளவுக்கு என்னால சுத்தியா முடியல சோ கேக்லாம் வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு சோ கேக் வெட்ட வேணாம் சரி என்ன நானே வந்து கொஞ்சம் வந்து தைரியப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் ஈவினிங் கொஞ்சம் நல்லா இருந்தேன் நல்லா இருந்தோடனே எந்திரிச்சு எதுவும் பண்ணல சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன் ஈவினிங்க 4 மணிக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னு படுத்தேன் மறுபடியும் நைட்டு வந்துருச்சு செம்ம பெயினுங்க சீரியஸா அந்த மாதிரி பெயின் எனக்கு வந்ததே இல்லை அண்ட் உண்மையை சொல்ல போனா நான் இன்னைக்குதான் குளிச்சேன் என் பர்த்டேக்கு முத நாள் ஈவினிங் குளிச்சது நானு பர்த்டே எனக்கு June 4 பர்த்டேவா ஸோ June 3 ஈவினிங் குளிச்சது நானு June 4, 5, 6 இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றதுக்கு ஆமா இந்த வீடியோ இன்னைக்கு டேட் என்ன பாத்தீங்க அப்படின்னா June 6 இன்னைக்கு ஈவினிங் இப்போ இந்த வீடியோக்காக மட்டும்தான் நான் வந்து குளிச்சேன் சத்தியம் மட்டும் குளிக்கவே இல்லை அண்ட் இப்போ வந்து பிரைட்னஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் இல்லை சூரியன் வந்து ஈவினிங் வந்து மறையிற டைம் அதனால ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 3 நாள் ஓப்பனாக சொல்ல போனா 3 நாள் நான் குளிக்கவே இல்லை என்னோட ஹேர் கேர் ஸ்கின் கேர் எதுவுமே ஃபாலோ பண்ணல படுத்த படுக்கே அப்படியே இருந்தேன் ஓப்பனாக சொல்ல போனா தலை சீவலை என்னோட தலையில சீப்பே வைக்கல அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன் என்ன ஆச்சு ஏன் இதனால இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் இப்போ வந்து நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான் அது வந்து அது எனக்கு இருக்கா அது இல்லையா நான் செக் பண்ணி பார்த்தேன்னா பார்க்கல சீசன் நான் செக் பண்ணி பார்க்கவே இல்லை பட் சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படின்னா இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணுவாங்க யூடியூப்ல வந்து அதனால நான் அந்த நேம் வந்துட்டு சொல்லக்கூடாது ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கே அது தெரியும் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலட்சியமாக சாதாரணமாக எடுக்காதீங்க நான் அப்படி தான் சீசா எடுத்துட்டுருந்தேன் ரொம்ப அலட்சியமாக சாதாரணமாக இருந்தேன் இந்த மாதிரி 3 நாள் படுத்த படுக்கையா தலையில் சீப்பு இல்லாமல் இருந்ததே இல்லான்னு இப்போ நான் வந்து இந்த அம்மா போட்டிருக்கோம்ல அப்போ கூட ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் கையில் கூட சிக்கு எடுத்துகிட்டு இருப்பேன் ரொம்ப அம்மா போட்டிருக்கோம்ல கையில் எப்படி சிக்கு எடுத்துகிட்டே இருப்பேன் ஸோ அந்த லெவலுக்குலாம் நான் வந்து ஹேரை வந்து கேர் பண்ணேன் பட் இந்த 3 டேஸ் நான் சுத்தமும் முடியல கை காலில் செயல் இருந்துருச்சு இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன் ஜஸ்விக்கும் வந்து ஈவன் ரொம்ப வந்து உடம்பு சரியாகவும் போய் அவளுக்கும் ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சு ஏன் வந்து இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் வீடியோ போடல ஏன் வீடியோ போடல கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஆன்சர் கிடைக்கணும் அண்ட் பர்த்டே வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டீங்க அக்கா பர்த்டேக்கு லைவ் வருவீங்களா லைவ் வரீங்க சொல்லிட்டு ஸோ எனக்கும் பர்த்டேக்கு வந்து லைவ் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை தான் நானும் ரொம்ப அது ஒரு நினச்சிட்டே இருந்தேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு லைவ் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு லைவ் போகலாம் அப்படின்னு சொன்னால் பிளான் இருந்துச்சு ஸோ அன்னைக்கு பிளான் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப வந்து ஒரு சேடான டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா பர்த்டே இப்படி போயிடுச்சுன்னு ஃபீல் ஆகலை எனக்கும் ஃபீவர் ஜஸ்வி குட்டிங்கும் ஃபீவர் அப்படின்னோடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடம்பு ஒலி கை கால்லாம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பயந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்க ஜஸ்ட் ஓப்பனாக சொல்ல போனால் சப்ப விஷயம் அவ்வளோதான் யாருக்கு வந்து ரொம்ப வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு சிவியராக இருக்குன்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி இந்த ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கலாம் அவங்களுக்கும் ரொம்ப சிவியராக இருக்கும் மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு இப்போ வந்து இது வந்திருக்கு ஸோ நான் எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் காலை நான் ஃபாலோ பண்ண விஷயம் இந்த கபசூர குடிநீர் சொல்லுவாங்களே அது வந்து நான் அதிகமாக வந்து குடித்தேன் அதனால ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க எப்பவும் வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க எது இந்த டைமில் நீங்கள் வந்து கண்ட இந்த ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும் மற்ற எந்த ஃபுட்டும் சாப்பிடாதீங்க ஹெல்த்தியான ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க ஆனால் அடிக்கடி சுடு தண்ணி குடிங்க முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் வேர் பண்ணிங்க அவ்வளோதான் இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஜஸ்ட் 3 டேஸ் மட்டும் தான் இப்போ நான் நல்லா இருக்கேன் இப்போ எதுவும் இல்லை லைட்டாக வந்து அடிக்கடி அந்த ஃபீ மாத்திரை சாப்பிட்டேன்ல அப்போ அந்த ஒரு கசப்பான ஒரு ஏப்பம் வந்து தெரியுமா அது அந்த ஃபீல் பண்ணுறவங்கலாம் தெரியும் ஒரு மாதிரி கசப்பாக இந்த காது அடைச்ச மாதிரி எனக்கு இருக்குது இப்போது ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் வந்து அதை எனக்கு சொல்ல தெரியல ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது ஜஸ்வி குட்டிக்கும் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல
ஸோ நிறைய பேர் கேட்டதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரியும் நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் ஆஃப்டர் நான் வந்து ரெகுலராக வந்து பியூட்டி டிப்ஸு அண்ட் வந்து ஹேர் கேர் ஸ்கின் கேர் வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ நான் நல்லா இருக்கேன். ஸோ நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பழைய மாதிரி வந்து சாப்பாடு மாற்றிக்கிட்டு கபசுர குழினா குடிக்காம அப்படிலாம் இல்லை. நான் இதை வந்து ஒரு எப்போவுமே இன்னும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். அந்த கபசுர குழியை குடிக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் வாட்டர் குடிக்கிறது, ஏன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் வாட்டர் குடிக்கிறது என்ன, நான் வந்து பாதுகாப்பாக நல்லா வந்து ஒரு கேர்ஃபுல்லாக கேர் பண்ணி வச்சுக்கணும், என்ன நான் வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுலேருந்து நான் நல்லா நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் மெயினாக ஹெல்த்தி ஃபுட் நிறைய சாப்பிடணும். அண்ட் இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்காகவும், அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இதை ஈஸியாக வந்து ஓவர்கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் நான் வந்து என்னென்ன ஃபுட் சாப்பிட்டேன், எப்படி வந்து ஜஸ்ட் 3 days நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா க்யூர் ஆகி பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் பூனா பாயிண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலில் நான் என்னென்ன ஃபுட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாகில் நான் வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து இது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட காலைல இது சாப்பிடுங்க, மதியம் இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுட்டை காமிச்சு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து ஹேர் கேர் ஸ்கின் கேர் பியூட்டிஸ்லாம் வீட்டில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.